வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 நிகழ்வுகள். முதலில் ஜிம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். உணவு எரிபொருள் விலை உயர்வு போன்ற கடினம் வாய்ந்த ஆண்டை கடந்து வந்துள்ளோம். சர்வதேச உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. போதைப் பொருட்களை அடியோடு ஒழிப்பதே திமுக அரசின் இலக்கு. எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். பாஸ்மதி அரிசியில் செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்க தடை. இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் உத்தரவு. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை நேரம் நீட்டிப்பு, மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். போர், மோதல், பயங்கரவாதம் உள்ளிட்ட பிரச்சினைகளால் உயர்ந்து வரும் விலை உயர்வு போன்ற கடினம் வாய்ந்த ஆண்டை நாம் கடந்து வந்துள்ளோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் ஒரு பெருந்தொற்று பரவலில் சிக்கி 2.5 ஆண்டுகளாக பொருளாதாரம், வளர்ச்சி நிலை ஆகியவற்றில் பின்தங்கி போயுள்ள சூழலில் சர்வதேச அளவில் தென்பகுதியில் அமைந்த நாடுகளின் உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று நடைபெற்ற சர்வதேச தெற்கு குரலுக்கான உச்சி மாநாட்டு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் பேசினார். அப்போது உலகளாவிய தென்பகுதி நாடுகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பங்குகளை கொண்டுள்ளோம் என்றும், மனித இனத்தின் 1/3 மக்கள் நமது நாடுகளிலேயே வசித்து வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். போர், மோதல், பயங்கரவாதம் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் உள்ளிட்ட பிரச்சினைகளால் உயர்ந்து வரும் உணவு, உரம் மற்றும் எரிபொருள் விலை உயர்வு போன்ற கடினம் வாய்ந்த ஆண்டை நாம் கடந்து வந்துள்ளோம் என்றும் கூறினார். போதைப் பொருட்களை அடியோடு ஒழிப்பதே திமுக அரசின் இலக்கு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்களை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சியில் போதைப் பொருள் நடமாட்டம் புற்றுநோய் போல் வளர்ந்து வந்தது என்ற முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர், அப்போதைய டிஜிபி, போலீஸ் கமிஷனர் பெயரில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததையும் சுட்டிக்காட்டினார். போதைப் பொருட்களை வேரோடு ஒழிப்பதுதான் திமுக ஆட்சியின் இலக்கு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாஸ்மதி அரிசியில் செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்க தடை விதித்து இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரிசி வகைகளில் பாஸ்மதி அரிசிக்கு எப்போதும் தனியிடம் உண்டு. முக்கியமாக மக்களின் விருப்ப உணவாக கருதப்படும் பிரியாணியை தயார் செய்ய தேர்ந்தெடுக்கப்படும் அரிசி வகைகளில் இது முதலிடத்தில் உள்ளது. இந்த அரிசி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் பாஸ்மதி அரிசியின் நறுமணத்தை கூட்டுவதற்காகவும் நிறத்தை மேம்படுத்தவும் செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்கப்பட்டு வருகின்றன. இதனை கட்டுப்படுத்த நுகர்வோர் நலனை பாதுகாப்பதற்காகவும் இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் புதிய உத்தரவினை பிறப்பித்துள்ளது. அதன்படி பாஸ்மதி அரிசியில் செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்க முதல் முறையாக இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் தடை விதித்துள்ளது. இந்த உத்தரவின்படி பாஸ்மதி அரிசியானது அதன் இயற்கையான நறுமண பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். செயற்கை வண்ணம், பாலிஷ் செய்தல், செயற்கை வாசனை கலவைகள் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட விதிமுறைகள் வரும் August 1 முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கலை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் வசித்து வரும் வெளியூரைச் சேர்ந்த மக்கள் தங்களது சொந்த ஊர்கள் செல்ல மும்முரம் காட்டி வருகின்றனர். ரயில் மற்றும் பேருந்துகளில் பெரும்பாலான இருக்கைகள் நிரம்பிவிட்ட நிலையில் மக்கள் தங்களது பயண நேரத்தை சூழலுக்கு ஏற்ப மாற்றி பயணம் செய்ய திட்டமிட்டு வருகின்றனர். மேலும் நாளை முதல் சென்னையில் வசிக்கும் மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுப்பார்கள் என்பதால் அவர்களின் பயண வசதிக்காக மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 13 மற்றும் 14 தேதிகளில் 2:10 to 5:00 மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படும் என்றும், கடைசி சேவை 2:12 நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும் மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் பொங்கல் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பொங்கல் வைத்து விழாவை கொண்டாடினார். தமிழ்நாடு கலாச்சார முறையில் உரியடித்தும் ஒயிலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம் ஆடியும் பொங்கல் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், ராஜ்யசபா உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு தலைமை செயலாளர், காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மேடம்,
செங்கல்பட்டு அருகே ஒத்திவாக்கத்தில் நடைபெறும் அகில இந்திய துப்பாக்கிச் சுடும் போட்டியை டிஜிபி சைலேந்திரபாபு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் அனைத்து காவல் நிலையங்களில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் தெரிவித்தார். அமைச்சர் கே என் நேரு மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக சிறுபான்மை பிரிவினர் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். காலப்போக்கில் பொதுமக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் போது நமக்கு ஏற்கனவே இருந்த பெரும்பாக்கம் ரேஞ்செல்லாம் போயாச்சு. முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பல்லாவரம் ரேஞ்சு தான் ஆரம்பத்தில் காவல்துறைக்கு இருந்த ரேஞ்சாக இருந்தது. காவல்துறை, இராணுவம் எல்லாருமே அங்கே சுடுவாங்க. பட் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, வீடுகள் வந்தாச்சு. அதனால் இப்படி ஒவ்வொரு துப்பாக்கி சுடக்கூடிய தளங்களும் இப்போ அழிஞ்சிட்ருக்கு. இப்போ மதுரையில் இருந்தது, பசுமலையில் இருந்தது, இப்போ கிடையாது. இப்படி நிறைய இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில் இது நம்ம ஒத்திவாக்க ரொம்ப நல்லா பாதுகாப்பாக, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. பாஜக மாநில துணைத் தலைவர் பாஷா தலைமையில் பாஜக சிறுபான்மையினர் அணியினர் திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுபான்மை பிரிவைச் சேர்ந்த திருச்சி 54வது வார்டு மாமன்ற உறுப்பினர் புஷ்பராஜை அமைச்சர் கே என் நேரு அடித்து அவமானப்படுத்தியதாக குற்றம் சாட்டினர். இதனை பாஜக சிறுபான்மை பிரிவு சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் அமைச்சர் கே என் நேரு மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில துணைத் தலைவர் பாஷா, அமைச்சர் கே என் நேரு சென்னை மேயர் உள்பட தலித் மக்கள் மற்றும் சிறுபான்மை மக்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகிறார் என்றும், இதனை கண்டித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாநில தலைவர் டெய்ஸி தங்கையா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளோம் என்றும் தெரிவித்தார். ஒரு சென்னை மேயர் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு தலித் சமுதாயம், அவங்களையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்சல்ட் பண்றது. அவர் கட்சி சார்ந்த ஒரு தலித் சமுதாய மக்கள் நாங்கள் நிறைய தடவை வாடா போடான்னு பேசுறது, வாடா போடான்னு சொல்லி பேசுறது, இது வந்து தொடர்ந்து இது வந்து தலித் சமுதாயத்தையும் சிறுபான்மையினர் சமுதாயத்தையும் அவர் இழிவுபடுத்துறதே ஒரு தொடர் வாடிக்கை ஒரு செயலாக வச்சுருக்காரு. அதை கண்டித்து இன்றைக்கி காவல்துறை ஆணையர் அவரிடம் நாங்கள் போய் சிறுபான்மையினர் சார்பாக கண்டனத்தை பதிவு செய்து அவரை உடனடியாக வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யுமாறு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். சேலத்தில் உள்ள அம்மா உணவகங்களில் பணிபுரியும் தங்களை பணியை விட்டு செல்லும்படி திமுக பிரமுகர்கள் மிரட்டுவதாக கூறி அம்மா உணவக பணியாளர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். சேலம் மாநகர் முழுவதும் செயல்பட்டு வரும் 11 அம்மா உணவகங்களில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக அம்மா உணவகங்களுக்கு முறையாக மளிகைப் பொருட்கள், காய்கறிகள் எதுவும் வழங்கப்படாமல் உள்ளதாகவும், அப்பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர்கள் மற்றும் மண்டலக்குழு தலைவர்கள் தங்களுக்கு பல்வேறு மிரட்டல்கள் விடுப்பதாகவும் அம்மா உணவக பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். எனவே அம்மா உணவகத்திற்கு முறையாக மளிகைப் பொருட்கள் வழங்க வேண்டும், பணியை விட்டு செல்லும்படி நிர்பந்திக்கும் திமுக பிரமுகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி அம்மா உணவக பணியாளர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். கோவை சிஎஸ்ஐ திருமண்டலத்தை பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கோவை திருமண்டலத்தில் நீலகிரி, திருப்பூர், சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய சிஎஸ்ஐ ஆலயங்கள், சிஎஸ்ஐ பள்ளிகள் உள்ளிட்டவை செயல்பட்டு வருகிறது. இதில் 500,000 உறுப்பினர்களை கொண்டுள்ள கோவை மண்டலத்தை இரண்டாக பிரித்து சேலம் திருமண்டலம் என பெயரிடப் போவதாகவும், ஈரோடு, திருப்பூர் வட்டத்தில் உள்ள 50 போதக சேகரங்களை மேற்கொண்ட திருச்சபைக்கு மக்கள் கருத்துக்களை கேட்காமலேயே பேராயர் மண்டலத்தை பிரிக்கப் போவதாக தெரியவந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஈரோட்டைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். ஒரு 100,000 மக்கள் என்ன பண்றாங்கன்னா பிரிச்சு கொண்டுட்டு போய் சேலம் திருமணத்தை கூட கொஞ்சம் சேர்த்து விடுறாங்க. ஒரு புது திருமணத்தை உருவாக்குறாங்க. பொதுவாக எங்க சட்ட விதிகளின் படி ஒரு திருமண்டலம் வந்து பிரிக்கப்படணும்னா 2 கவுன்சில பாஸ் ஆகணும். ஒரு கவுன்சில கூட இது பாஸ் ஆகல. அரசாங்க விதியும் அவங்க மறக்க மதிக்கல, திருமண்டல விதியும் அவங்க மதிக்கல. ஆகவே நாங்க என்ன கேட்டுக்கிறோம்னா,
எங்க 1 லட்சம் மக்களுடைய கருத்துக்களை கேட்காம நீங்க பிரிக்காதீங்கன்னு சொல்றோம். இதன் மூலமா நாங்கள் ஸ்டாலின் முதலமைச்சருக்கு என்ன சொல்றேன்னா, தயவு செய்து கோவை திருமண்டல திருச்சபை மக்களுடைய எண்ணத்தை நீங்க வந்து மதிங்க. எங்க பேரையார் சொல்லி நீங்க திருமண்டல பிரிப்பு வந்து தடுத்து நிறுத்துங்க. இதன் மூலமா நாங்கள் கேட்டுக்கிறோம். பாருங்க, சிறுபான்மை மக்களுக்கு எங்கேயுமே காதல் கருத்துக்கு. சேலத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த 10க்கும் மேற்பட்ட நாய்களின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்பு அடக்கம் செய்யப்பட்டது. சேலம் அழகாபுரம் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் விஜயலட்சுமி என்பவர் அப்பகுதியில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு உணவளிப்பது வழக்கம். இந்நிலையில் தினசரி உணவு உண்ண வரும் 10க்கும் மேற்பட்ட நாய்கள் நகர மலை அடிவாரம் பகுதியில் உயிரிழந்து கிடப்பதாக விஜயலட்சுமிக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அவர் அங்கு சென்று பார்த்தபோது உயிரிழந்த நாய்களை மூட்டையில் கட்டிப்போட்டு ஏரியில் வீசப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார், மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் நாய்களின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனை செய்து அதே பகுதியில் அடக்கம் செய்தனர். மேலும் நாய்களின் இறப்பு குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்திரமேரூர் அருகே சுடுகாட்டு பாதையின்றி வயல்வெளிகளிலும் கரடு முரடான பாதைகளிலும் இறந்தவர்களின் சடலங்களை சுமந்து செல்லும் அவலநிலை உள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தொகுதிக்கு உட்பட்ட வயலூர் கிராமத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சுடுகாட்டிற்கு பாதை இல்லாததால் இறந்தவர்களின் சடலத்தை வயல்வெளிகளிலும் கரடு முரடான பாதைகளிலும் சுமந்து சென்று அடக்கம் செய்யும் அவலநிலை உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோரிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். பல ஆண்டுகளாக நீடிக்கும் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண சுடுகாட்டு பாதைக்கு சாலை அமைத்து தரமான சுற்றுச்சுவருடன் கூடிய தகனமேடை அமைத்திட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னைக்கு ஒரு ஊர்ல ஒரு டெத் ஆச்சு, அந்த டெத்து எடுத்துட்டு போறதுக்கு பாதையை போய் பார்க்கலாம்னு பார்த்தா அப்படி முள்ளு மூடி இருக்கு. அந்த முள்ள வெட்டலாம்னு பார்த்தா 5000 10000 கூலி கேட்கறான். இறந்து போனவங்க ரொம்ப இல்லாதப்பட்ட ஃபேமிலி, எப்படி அந்த முள்ள வெட்டிட்டு எப்படி போவாங்க? இதே பாதை இருந்துச்சுன்னா அந்த பாதை வழியாக அவங்க நேராக சுடுகாட்டுக்கு போற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். பாதை வேண்டி எத்தனையோ முறை மனு கொடுத்தோம். மனு நம்முடைய என்னதான் செய்கிறாங்கன்னு தெரியல. மனுவில் வந்து எடுத்து போய் எங்கே போடுறாங்கன்னு தெரியல. அது விசாரணை பண்ணி கூட சொல்லிடுங்க. தலைவருங்க வர்றாங்க, தலைவருங்க வந்தாங்க. இது வந்து கழனி கட்டு மேலே போட முடியாது, காவா மேலே போட முடியாது, இப்படியே சொல்லி தள்ளுறாங்களே ஒழிய அது ஒரு தீர்வு காணதே இல்லை. எத்தனையோ முறை ஆர்டிஓ கிட்ட கூட இப்போ புகார் மனு போச்சு. ஆர்டிஓ வந்தார், அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து பார்த்துட்டு சரி உடனடியாக நாங்கள் இதை நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் போனவங்க திரும்ப வந்து இதனுடைய நடவடிக்கை என்ன எடுத்தாங்கன்றது இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. 2-3 தடவை போய் திரும்ப பார்த்தோம், வரும் வரும் வரும், நிதி இல்லை, வரும் வரும் சொன்னாங்களே ஒழிய எந்தவித நடவடிக்கை எடுக்கவே இல்லை. பழனி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் கும்பாபிஷேகம் வருகிற ஜனவரி 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் விசாகன் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஜனவரி 27ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை கும்பாபிஷேகம் நடைபெறும் என்றும், கும்பாபிஷேகத்தை காண மலைக்கோவிலுக்கு அனுமதிக்கப்படும் பக்தர்கள் காலை 4 மணி முதல் 8 மணிக்குள் மலைக்கோவிலுக்கு சென்றுவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கும்பாபிஷேகத்தை காண விரும்பும் பக்தர்கள் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும், பதிவு செய்யும் பக்தர்களில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், பழனி கோவில் இணை ஆணையர் நடராஜன், மின்சாரத்துறை, போக்குவரத்துத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிக்கிய பசுமாட்டை ரயில்வே ஊழியர்கள் மீட்டனர். பீகார் மாநிலம் சாப்ராவில் இருந்து சென்னை நோக்கி கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து கொண்டிருந்தது. அப்போது கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தபோது பசுமாடு ஒன்று ரயிலின் என்ஜினில் சிக்கியது. இதனையடுத்து ரயில்வே ஊழியர்கள் போராடி ரயிலில் சிக்கிய பசுவை மீட்டனர். இதனைத் தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னைக்கு புறப்பட்டு சென்றது. எக்ஸ்பிரஸ் ரயிலில் பசுமாடு சிக்கியதால் சுமார் 30 நிமிடம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. சென்னை பாடியில் அரசு பள்ளியில் கொரட்டூர் போலீசார் சார்பில் பொங்கல் விழாவையொட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. பாடியில் உள்ள அரசு பள்ளியில் கொரட்டூர் காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாட்டில் பொங்கல் விழாவையொட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் அம்பத்தூர் காவல் உதவி ஆணையர் கனகராஜ் கலந்து கொண்டு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்களுக்கு இடையே ஏற்றத்தாழ்வுகள் இன்றி உதவி செய்யும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும், கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
திருவாரூர் அருகே நேதாஜி கல்லூரியில் சமத்துவ பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் உள்ள நேதாஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து மண்பானைகளில் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். விழாவில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் பரதம், கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை மாணவர்கள் அரங்கேற்றினர். நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆட்டம் பாட்டத்துடன் சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஸ்போர்ட்ஸ் மீட்ல இன்னைக்கு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். காலையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு, பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த கல்லூரி சார்ந்த மாணவ மாணவிகள் நம்மளோட திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் மேடம் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா மண்பானையில் பங்களிட வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்வு இந்த கல்லூரி சார்பாக நடைபெற்றிருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட குடும்பமே வந்து ஒரு இசை குடும்பம் தான். என்னோட தந்தை பல இஸ்லாமிய பாடல்கள், கிறிஸ்துவ பாடல்கள், பக்தி பாடல்கள், அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க. ஸோ எனக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் தான். இது மதத்தெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்து ஒரு உழைப்பாளி எல்லாருமே கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்கள் கல்லூரியில் நானும் வந்து அவங்க கூட கலந்து இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை வந்து கலந்துக்கிறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பெரியபாளையம் அருகே கால்வாய் முறையாக தூர்வாரப்படாததால் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த எம்மன்சத்திரம் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆரணியாற்றில் இருந்து பனஞ்சேரி ஏரிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏரிக்கு நீர் செல்லும் கால்வாயை முறையாக தூர்வாராமல் கிடப்பதால் ஆற்றிலிருந்து திறப்பிவிடப்படும் தண்ணீர் கால்வாயிலிருந்து வெளியேறி வயலில் தஞ்சமடைந்துள்ளது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் முறையாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாமல் ஆற்றில் இருந்து ஏரிக்கு தண்ணீர் திருப்பி அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். எனவே நீர்வரத்து கால்வாயை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் இங்கு 300 ஏக்கர் விவசாயம் பண்றோம். இப்போ ஆரணி ஆற்றிலிருந்து பனஞ்சேரி ஏரி வர கால்வாய் வந்து கவர்மெண்ட்டால் சுமார் 13 லட்சம் ரூபா ஒதுக்குனாங்க. அதுக்காக அது சரியாக தூர் வரதுனால இந்த விவசாய லேண்டு ஃபுல்லாகவே தண்ணி வந்துச்சு. அறப்பாறைக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது. இந்த 3 நாட்கள் இருக்கிறதுலேயே விவசாயம் எவ்வளோ ஆண்டு முட்டி அளவு தண்ணி வருது. தண்ணி வரதுனால விவசாயம் அறப்ப முடியாத ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். இவர்களிடம் போய் சொல்லியும் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்னும் நாங்கள் அறுவடை செய்வதற்கு இன்னும் 2 நாள் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் அறுவடை செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறதுனால தமிழக அரசு இதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ராமநாதபுரத்தில் சுவாமி விவேகானந்தர் 160வது பிறந்தநாள் விழா மற்றும் தேசிய இளைஞர் தின விழா நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அருகே விவேகானந்தர் ஸ்தூபியில் விவேகானந்தருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவாமி விவேகானந்தர் ஸ்தூபி வார வழிபாட்டு குழு ஒருங்கிணைப்பாளர் கண்ணதாசன் தலைமையில் செய்யப்பட்டிருந்தது. இதில் RSS தென்மாநில தலைவர் ஆடல் அரசன்ஜி, ராமநாதபுரம் பாஜக மாவட்ட பொருளாளர் தரணி முருகேசன், மருத்துவர் மனோஜ்குமார், ஓய்வு பெற்ற ஆசிரியர் மணி, இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள், சிலம்ப பயிற்சி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூரைச் சேர்ந்த பள்ளி சிறுவன் ஒருவன், நேற்றுதானே ஸ்கூலுக்கு போனேன், இன்னைக்கும் போகணுமா? ஒரு உடம்பு சரியில்லாத குழந்தையை இப்படி பாடுபடுத்துறீங்களே, இது நியாயமா என பள்ளிக்கு செல்ல மறுத்து அடம்பிடித்த சிறுவனின் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. மயக்கம் வந்துடும். நேற்றுக்கு ஒரு நாளாச்சும் போயிருந்தேன், போகணுமா? இப்படி கஷ்டப்படுத்துவீங்க, ஒரு உடம்பு இல்லாத பொருளே இப்படி பாடுபடுத்தலாம சொல்லுங்க, இது நியாயம் உங்களுக்கு? சரி வா சாமி, அப்படியா அப்படியா, சரி உட்காரு வா. என்ன பாய்?
தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்றுடன் விலகியது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால், அதனை ஒட்டிய கடலோர ஆந்திரா, ராயலசீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் கேரள பகுதிகளில் இருந்து இன்று விலகியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று மற்றும் நாளை தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும், ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. உள் மாவட்டங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கக்கூடும் என்றும், நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் உறைபனிக்கு வாய்ப்புள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் 14 முதல் 16 தேதி வரை தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் உள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது. மாணவிகள் புதுப்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பரதநாட்டியம், பானையில் நின்று ஆடுதல், பேச்சுப் போட்டி, கவிதைப் போட்டி, செய்தி வாசித்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அமர்நாத் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் ஆசிரியர்கள், மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் புத்தாம்பூர் பகுதியில் அமைந்துள்ள வள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கல்லூரி தாளாளர் செங்கூட்டுவன் தலைமையில் நடைபெற்றது. மாணவ மாணவியர் பாரம்பரிய உடையான வேஷ்டி சேலையுடன் பங்கேற்று புத்தம் புதுப்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். பாரம்பரிய இசைக்கருவிகள் வாசித்தும் கும்மியாட்டம், கரகாட்டம், தமிழ் திரைப்பட பாடலுக்கு ஏற்றவாறு நடனங்களை ஆடி பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் செயல்பட்டு வரும் எல்லோரா செவிலியர் பயிற்சி கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கல்வி நிறுவன தாளாளர் ரெமி கிங்ஸ்லி தலைமையில் நடைபெற்றது. கல்லூரி மாணவிகள் சமத்துவ பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழா முடிவில் கல்வி நிறுவன தாளாளர் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இன்று எங்களது மாணவிகள் மற்றும் எங்களது மாணவிகளோட பெற்றோரோடு சேர்ந்து இந்த சமத்துவ பொங்கல் விழாவை சிறப்பிக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இனிய தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை எல்லோரா கல்வி நிறுவன தாளாளராகிய என் சார்பாகவும், எங்கள் ஊழியர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், எங்கள் மாணவ மாணவிகள், மாணவிகளின் பெற்றோர் அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சென்னை செங்குன்றம் அருகே சோழவரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆவடி காவல் ஆணையரகம் மற்றும் பொதுமக்கள் இணைந்து சமத்துவ பொங்கல் விழாவை நடத்தினர். சோழவரம் சரக காவல் ஆய்வாளர் ஜெகநாதன் தலைமை தாங்கிய இந்த விழாவில் சிலம்பம், கைப்பந்து, கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளை செங்குன்றம் சரக உதவி ஆணையர் முருகேசன் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்குன்றம் காவல் துணை ஆணையர் மணிவண்ணன் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கி வாழ்த்தினர். இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆத்தூர் சர்க்குணன், புதிய மற்றும் பழைய எருமை வெட்டிப்பாளையம் வெங்கட்ராமன், ஸ்ரீதர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை பூந்தமல்லி அடுத்த மதுரவாயிலில் இயங்கி வரும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் கல்வி குழுமத்தின் தலைவர் சண்முகம் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் பாண்டியராஜன் கலந்து கொண்டு மாணவர்களுடன் சேர்ந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார். கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மாட்டு வண்டி, உரியடி, சிலம்பம், நடனம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மாணவர்கள் நடனமாடி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு கரும்பு, பச்சரிசி, வெல்லம், வேட்டி, சட்டை என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதேபோல் மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தலைவர் ஏசிஎஸ் அருண்குமார், செயலாளர் ரவிக்குமார் மற்றும் விழாவில் துணைவேந்தர் கீதாலட்சுமி, பதிவாளர் பழனிவேலு ஆகியோர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் ஒரு கரும்பு கொடுத்தாங்க. கரும்பு உடைய அந்த ருசி எல்லாரையும் நன்றியோட பேசுறதுல அண்ணன் ஏசிஎஸ் நிகர் அண்ணன் தான். ஏன்னா அவற்றை நான் பார்க்குறத நன்றின்ற ஒரு சொல்லுக்கு சில பேர் தான் உதாரணம். அது அவற்றிற்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எம்ஜிஆர்ன்ற ஒரு வார்த்தை அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம்.
அவருடைய விஷயங்களை அற்புதமான கல்லூரி இங்கே எல்லையை கூப்பிட்டுருக்காங்க, சந்தோஷப்படுத்திருக்காங்க, எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் அவருடைய நோக்கம். அவரும் அவர் குடும்பமும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாருக்கும் அவர் இதே மாதிரி பொங்கல் கொண்டாடி சந்தோஷப்படுத்தணும், மகிழ்ச்சி. பழமை மாறாமல், வரலாறு மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழுடைய அடித்தளமாக இருக்கின்ற இந்த பொங்கல் திருவிழாவை மாணவர்கள் மூலமாக இதை செய்ய வேண்டும் என்று இன்று 2 தினங்களாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழர்களுக்கு என்னுடைய சார்பிலே நம்முடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து, பல்கலைக்கழகம் 106வது MGR பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஜிம் முதன்மை நிகழ்வுகள். உணவு, எரிபொருள் விலை உயர்வு போன்ற கடினம் வாய்ந்த ஆண்டை கடந்து வந்துள்ளோம். சர்வதேச உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. போதைப் பொருட்களை அடியோடு ஒழிப்பதே திமுக அரசின் இலக்கு, எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். பாஸ்மதி அரிசியில் செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்க தடை, இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் உத்தரவு. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை நேரம் நீட்டிப்பு, மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. இத்துடன் ஜிம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.